திருவண்ணாமலை மாவட்டம் பேரணமல்லூர் அருகே உள்ள வேளந்தாங்கல் கிராமத்தைச் சேர்ந்தவர்தான் சிதம்பரம். இவருடைய மனைவிதான் லட்சுமி, வயது 49. இவர்களுக்கு சொந்தமான நிலம் ரகுநாத மூர்த்தியில் அருகே உள்ள ஒரு கிராமத்தில் உள்ளது. அவர் தங்களின் நிலத்தில் வேர்க்கடலை பயிர் சாகுபடி செய்திருக்கிறார். இரவில் காட்டுப்பன்றிகள் வேர்க்கடை பயிரை நாசப்படுத்தி வந்தன. காட்டுப்பன்றிகளை விரட்டுவதற்காக லட்சுமி இரவில் சென்று நிலத்தில் தங்கி வேர்க்கடலை பயிரை காவல் காக்கும் பணியிலும் ஈடுபட்டு வந்தார். கடந்த ஜனவரி மாதம் 6ஆம் தேதி இரவு வழக்கம் போல நிலத்துக்கு சென்ற லட்சுமியை அந்த கிராமத்தை சேர்ந்த லாரி டிரைவரான நடராஜன், வயது 26 என்பவர் பின்தொடர்ந்து சென்றுள்ளார். காட்டுப்பன்றிகளை விரட்டி அடிக்கவும் வேர்க்கடலை பயிருக்கு காவல் காக்கும் பணியிலும் நிலத்தில் இரவில் தனியாக இருந்த லட்சுமியை அங்கு சென்ற நடராஜன் தன்னுடைய ஆசைக்கு இணங்குமாறும் கேட்டுள்ளார். அதற்கு அவர் மறுத்ததால் வலுக்கட்டாயமாக லட்சுமியை கற்பழித்துள்ளார். லட்சுமியை கற்பழித்த தகவல் வெளியே தெரிந்தால் தனக்கு ஆபத்து ஏற்படும் என பயந்த நடராஜன் லட்சுமியின் கழுத்தை நெறித்து கொலை செய்து உடலை அங்கிருந்த ஒரு கிணற்றிலும் தூக்கி வீசிவிட்டார். அத்துடன் தடயங்களை மறைப்பதற்காக நடராஜன் தான் அணிந்திருந்த ஆடைகளையும் கலற்றி தீ வைத்தும் எரித்துள்ளார். அரை நிர்வாணத்துடன் போதையில் இருந்த அவர் லட்சுமி அணிந்திருந்த ஒரு தங்கச் செங்கிலியை திருடியும் கொண்டார். இரவில் எங்கு செல்வதென விழித்த அவர் அங்குள்ள ஒரு முட்புதலிலேயே படுத்து தூங்கிவிட்டு அதிகாலை நேரத்தில் வீட்டுக்கு வந்து லாரி ஓட்டவும் சென்று விட்டார். அன்று முதல் தனக்கு ஒன்றும் தெரியாது போல நடராஜன் நடந்தும் கொண்டார். இது குறித்து லட்சுமியின் மகனான ஜவஹர் நிலத்துக்கு சென்ற தனது தாயாரை காணவில்லை என பேரணமல்லூர் போலீஸில் புகாரும் செய்தார். போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். நிலத்துக்கு அருகே உள்ள கிணற்றில் பிணமாக கிடந்த லட்சுமியை போலீசார் ஜனவரி மாதம் 8ஆம் தேதி மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருவண்ணாமலை அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பியும் வைத்தனர். பிரேத பரிசோதனை அறிக்கையில் லட்சுமி கற்பழித்து கொலை செய்யப்பட்டு இருப்பதும் உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து கொலையாளியை பிடிக்க செய்யாறு துணை போலீஸ் சூப்பரண்டான சுரேஷ் தலைமையில் இன்ஸ்பெக்டரான கோமலவள்ளி, சப் இன்ஸ்பெக்டரான ரவிச்சந்திரன், கன்னியப்பன் ஆகியோர் கொண்ட தனிப்படையும் அமைக்கப்பட்டது. தனிப்படையினர் சம்பவ இடத்திற்கும் பல்வேறு இடங்களுக்கும் சென்று தீவிர விசாரணை நடத்தி கொலையாளியை தேடியும் வந்தனர். இந்நிலையில்தான் போலீசார் தன்னை தேடுவதை அறிந்த நடராஜன் 9 மாதங்களுக்கு பிறகு நேற்று முன்தினம் கிராம நிர்வாக அலுவலரான சதீஷ்குமார் முன்னிலையில் சரணம் அடைந்து லட்சுமியை கொலை செய்ததாக ஒப்புதல் வாக்குமூலமும் அளித்து நான் சொன்ன விவரங்கள் அனைத்தையும் தெரிவித்தார். கிராம நிர்வாக அலுவலரான சதீஷ்குமார் போலீசாரிடம் நடராஜனையும் ஒப்படைத்தார். அவரை போலீசார் கைது செய்து தற்போது சிறையிலும் அடைத்துள்ளனர். இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல் பல வீடியோக்களை பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துருக்கோட பேஜ் வந்து லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.